ஹே ஹாய், திஸ் பாபுத்தான். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க, குறைசி வந்து லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாரு, அதை வச்சு தான் நான் அந்த வீடியோவே மேக் பண்ணுறேன். ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, எலிமினேஷன் வீக் அப்போ திவ்ய துரைசன் வந்து எதிர்த்தாராங்க. ஸோ அவங்களோட கோ கண்டஸ்டன்ஸ் அண்ட் கோமாலிஸ்லாம் அவங்கள பற்றி பேசியிருக்காங்க. மீன்வைல் வந்து பிரியங்கா வந்து என்ன நினச்சிருக்காங்கன்னா, திவ்ய துரைசன் வந்து என்னை பற்றி பேசினாங்க. ஸோ நானும் அவங்கள பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க, கேன் ஐ ஸ்பீக் சம் வேர்ட்ஸ் அபவுட் திவ்ய துரைசாமி அப்படின்னு. ரக்ஷன் வந்து அதுக்கு அக்கா ஓகே அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, மணிமேகலை எதுவுமே சொல்லலை. பிரியங்கா வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ திவ்யா வந்து என்னோட ஃப்ரெண்டு, ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க எப்பயும் போல சென்ட் ஆஃப் பண்ணுறப்போ. அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மணிமேகலை வந்து, இல்லை பிரியங்கா நீங்கள் பேச வேணாம் அப்படின்னு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பிரியங்கா வந்து ஏன் என்னாச்சு அந்த மாதிரி ஃபீல் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு. ஸோ அவங்க கேரவனில் வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த எபிசோட் வந்து பிரியங்கா இல்லாமல் தான் முடிச்சிருப்பாங்க. இதுதான் ஆக்சுவலி செட்டில் நடந்திருக்கு. குரேஷி வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாரு, அதை வச்சு தான் இப்போ நான் வந்து சொல்கிறேன். பிரியங்கா பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ் அ சீனியர் மோஸ்ட் ஆங்கர்னா என்ன வந்து நீ வந்து இல்லை நீங்கள் பேச வேணாம் அப்படின்னு வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அங்கே டேரக்டர்ஸ் இருக்காங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், ஜூனியர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அது எனக்கு வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிறது வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. மணிமேகலை பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 5ல ஒன் ஆஃப் த ஆங்கர் வந்து மணிமேகலை. அவங்களோட ஸ்பேஸை வந்து பிரியங்காவே எடுத்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் மணிமேகலை எதுக்கு இருக்கணும், அதுக்கு பேசாம அவங்க வந்து வீட்லயே இருக்கலாமே. பிரியங்காவே அந்த ஸ்பேஸ் எடுத்துட்டாங்கன்னா அப்ப மணிமேகலை அவங்களுக்கு வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்காது. அப்ப எனக்கு அந்த டிஸ்ரெஸ்பெக்ட் இருக்காது அப்படிங்கறது வந்து மணிமேகலை பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுதான் ஆக்சுவலி குரேஷி ப்ரோ வந்து கன்வே பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பிரியங்கா வந்து ப்ரொடக்ஷன் டிப்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ போன எபிசோடில் இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு. ஸோ மணிமேகலை அதை வந்து கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம வந்து ஜாலியாக போயிடலாம் அப்படின்னு வந்து பிரியங்கா வந்து ப்ரொடக்ஷன் டிப்டாக சொல்லியிருக்காங்க. டீமுமே மணிமேகலைக்கு இல்லை இந்த இஷ்யூவை வந்து கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆங்கராக நான் வந்து என்னோடய வேலையை பார்க்கணும், அதை நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டு இந்த மாதிரி இன்டர் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் எதுவுமே சொல்ல. ஸோ அதனால் நான் வந்து ஸ்டாப் பண்ணேன். அவங்க சீனியர் மோஸ்ட் ஆங்கர் ஆனாலும் நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போலாம் நானும் அட்ரஸ் பண்ண முடியாது. என்னோட ஸ்பேஸை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அதனால நான் ஸ்டாப் பண்ணேன். திருப்பி நான் வந்து இன்னொரு எபிசோடில் வந்து கன்வே பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்படி நான் அட்ரஸ் பண்ணனா நான் அந்த ஷோ வந்து குவிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேரவனில் மூவ் ஆயிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு. இதுதான் வந்து குரேஷி ப்ரோவும் அந்த செட்டில் இருக்கிறவரே வந்து கன்வே பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ நான் ஆக்சுவலி எதுக்கு பண்ணுறேன்னா, வியூஸுக்குன்னு இல்லை, இப்போ வந்து ஹார்ட் ஆஃப் த டாபிக் இது தான், இதை பேசுனா வியூஸ் போகும் அப்படின்னு எதுவும் இல்லை. ஏன்னா நான் இதை பற்றி பேசணும்னா மணிமேகலை வீடியோ போட்டாங்களே, அடுத்த நாளே நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன், கண்டிப்பாக வியூஸ் போயிருக்கும். ஸோ அதை நான் பண்ணலை. இந்த வீடியோ நான் எதுக்கு மேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். நான் பாட்டுக்கு Q&A வாட்ஸு, ஸோ அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இதனோட ஜோனரும் இல்லை, இருந்தும் நான் ஏன் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. குரேஷி ப்ரோ தான் சொல்லியிருக்காரு. ஸோ இதான் வந்து செட்டில் நடந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது என்னோட ஒப்பீனியன் நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் மணிமேகலை சைட்லேயும் தப்பு இருக்குன்னு சொல்லுவேன், பிரியங்கா சைட்லேயும் தப்பு இருக்குன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, குக் வித் கோமாளி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து சீசன் 1-4 வரைக்குமே மணிமேகலை வந்து ஒரு கோமாளியாக தான் இருந்தாங்க. சீசன் 4ல வந்து நான் கோமாளியாக இனிமேல் பண்ணலை, நான் வந்து ஆங்கரிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து குவிட் பண்ணிட்டாங்க. சீசன் 5 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பிரியங்கா மட்டும் ஓவராலாக என்டர் பண்ணல, நிறைய பேர் அதை வந்து ஃபன்னாக கலாச்சிருப்பாங்க. அன்டில் அன்லஸ் மணிமேகலை வந்து யூடியூப்ல வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம வந்து எல்லாருமே அதை வந்து ஃபன்னாக தான் பார்த்துருப்போம். மணிமேகலை யூடியூப் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் சீசன் 5 ஸ்டார்டிங்ல இருந்தே பிரியங்கா வந்து நிறைய வாட்டி இந்த மாதிரி சொல்லி காமிச்சிருப்பாங்க. பிரியங்கான்னு மட்டும் இல்ல, நிறைய பேர் அங்க நிஷா அவங்க இருந்தாங்க, அவங்களும் இந்த மாதிரி நானும் ஒரு ஆங்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னா பேசியிருப்பாங்க. பட் ஆனா அதுல வந்து பிரியங்கா வந்து நிறைய பேசியிருப்பாங்க. சுஜிதா கூட சொல்லியிருப்பாங்க, ஜட்ஜஸை இன்ட்ரோ எடுக்கும்போது சூப்பர் ஸ்டார்ஸ் ஆங்கர்ஸ் நாங்களே வந்துட்டோம், அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் வர போறாங்க அப்படின்னு வந்து மணிமேகலே சம்மோர் அசம்வாட் அந்த மாதிரி வந்து இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. ஒரு ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணும்போது எப்படியான வார்த்தைகள்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க? அப்போ வந்து சுஜிதா சொல்லியிருப்பாங்க, இதுவே பிரியங்கா கொடுத்துருந்தா ஒரு பில்டப் பண்ணி ஒரு ஜட்ஜஸை வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்கும். வந்து ஆங்கர்ஸே சூப்பர் ஸ்டார்ஸ், அதுக்கப்புறம் ஜட்ஜஸை வந்து வெல்கம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அது ஜஸ்ட் ஃபன்னான மேனரிசம்ல தான் இருக்கும். ஸோ பிரியங்கா ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 தடவை சொல்கிறப்ப கூட மணிமேகலை வந்து இதை வந்து ஃபன்னாக கூட எடுத்துருக்கலாம். நிறைய வாட்டி திருப்பி ரிப்பீட் ஆகும்போது தான் என்னவங்க ரொம்ப இதுவே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி மேபி அவங்க வந்து எடுத்துருக்கலாம், தெரியல, அது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். நடந்ததுல என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெண்டு பேர் மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா பிரியங்கா வந்து ஆங்கர்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நான் ஃபியூ வேர்ட்ஸ் பேசிக்கலாமா அப்படின்ட்டு. அப்போ வந்து ரக்ஷன் வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணிமேகலை வந்து எதுவுமே சொல்ல, அப்போ கூட ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அப்போ வந்து மணிமேகலை பேசாமல் இருக்கிறதுக்கு இன்ஸ்டட் அவங்க வந்து மேபி
இல்ல பிரியங்கா ஷோ முடிக்கணும் நம்ம அப்படியே முடிச்சுக்கலாம் அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம் கூட. அதுக்கப்புறம் பர்சனலா போய் சொல்லிருக்கலாம், இல்ல பிரியங்கா நீங்க வந்து நிறைய ஆங்கரிங் ஸ்பேஸ் எடுத்துட்ட மாதிரி இருக்கு, சோ அதனாலதான் அப்ப நான் உங்களை வந்து ஸ்டாப் பண்ணேன் கைண்ட் ஆஃப் பேசி ரிசால்வ் பண்ணிருக்கலாம். இல்லனா மனுமேங்களே கூட நிறைய வாட்டி சொல்லிருக்கலாம் பர்சனலா பிரியங்கா கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க பண்றாங்க அப்படிங்கிற போது நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரியல சீரியஸாக, ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் நடந்திருக்கு, அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும். இது வந்து நம்ம பேசுகிறனால எதுவுமே முடியாது, இது வந்து அவங்களுக்குள்ள பேசி ரிசால்வ் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுமே தவிர இது வந்து போய்கிட்டே தான் இருக்கும் இந்த டாபிக். இப்போ நான் எதுக்காக இந்த வீடியோ போட்டேன்னா அவ்வளோ ஹேட் எதுக்கு சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலுமே, வெதர் இட் இஸ் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரு ஆர்எல்ஸ் யூடியூப் எந்த பக்கம் நான் போனாலுமே அவ்வளோ ஹேட்ரட். ஏன் அவ்வளோ ஹேட்ரட் காமிக்கிறீங்க? ஒருத்தவங்க தப்பு பண்ணதாவே இருக்கட்டும், அவங்களை போட்டு அடி அடின்னு அடிக்கிறீங்க, கமெண்ட்ஸ்லாம் ரீடே பண்ண முடியல, அவ்வளோ அளவுக்கு ஹேட்ரடாக இருக்கு. அந்த வார்த்தை ரீட் பண்ணுறதுக்கு எனக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அப்போ அந்த பர்சனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். நான் வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பிரியங்காவாக இருந்தாலுமே இது இவ்வளோ ஹேட் கமெண்ட்ஸ் இவ்வளோ மாதிரி கேவலமாக நீங்கள் வந்து கமெண்ட் எழுதி போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது மணிமேகலையாக இருந்தால் கூட நான் அப்படி தான் சொல்லியிருப்பேன். ஈவன் இட்ஸ் குரேஷியாக இருந்தாலுமே நான் வந்து சொல்லியிருப்பேன். இது வந்து பையன் பொண்ணு அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஹியூமன், ஒரு ஹியூமனுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ ஹேட் கொடுக்குறீங்க, நாளைக்கு இது உங்களுக்கு கூட நடக்கலாம். அப்போ நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன். ஏன்னா வி ஆர் ஹியூமன்ஸ் ரைட், எல்லாருக்குமே ஒரு எமோஷன் இருக்கும். தப்பாக பேசி தப்பாக எழுதி ஒரு கமெண்ட் போடும்போது அந்த அஃபெக்டான பர்சனுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. மணிமேகலையை தவிர அந்த செட்டில் இருக்கிறவங்க யாருமே இன்னும் வாயை திறக்கல. அதுக்குள்ள மணிமேகலையை போட்ட ரெண்டாவது நாள் இப்படி தான் நடந்திருக்கும், இவங்க வந்து அந்தலேருந்து வந்தவங்க, இவங்க பேரு இருக்கிறது அவங்களோட அப்படின்னு ஏன் பர்சனல் லைஃப் எடுக்கிறீங்க? வி ஆல் ஹாவ் பர்சனல் லைஃப். இப்போ மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் கிளாஷ் இருக்கணும், நீங்கள் அந்த கிளாஷை பேசலாம், தப்பே இல்லை. அதை விட்டு ஏன் தேவையில்லாமல் வந்து பர்சனல் லைஃப் எடுக்கிறீங்க? அதுக்கப்புறம் அந்த அந்த வார்த்தையெல்லாம் ஏன் பயன்படுத்து யாருன்னே தெரியல, யாரோரெல்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேக் ஆடியோ வேற, நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸர் பையன் பொண்ணும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க, அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பிரேக்கப் ஆயிருக்கு. அப்போ இந்த பையனோட ஃபாலோவர்ஸ் வந்து இந்த பொண்ணோட கமெண்ட் செக்ஷன்ல அசிங்க அசிங்கமா கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த நெகட்டிவிட்டியை அக்செப்ட் பண்ண முடியாம அந்த ஏன் இவ்வளவு ஹேட்ரட் சோசியல் மீடியா அப்படின்னு என் மைண்ட்ல வந்தாலே இப்ப வந்து ஹேட்ரட் நெகட்டிவிட்டி அதுதான் இப்ப இருக்கு. தப்பே பண்ணட்டும், ஏன் அவன் தப்பு பண்ணட்டும், நான் இல்லைன்னு சொல்ல யாருமே இங்கே ரைட்னு சொல்ல முடியாது. நீயும் ரைட்ல, நானும் ரைட்ல, நானும் ஒரு தப்பு பண்ணியிருப்பேன், நீயும் ஒரு தப்பு பண்ணியிருப்பேன். அந்த தப்பை நம்ம எப்படி எடுத்து காட்டுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. அப்படி அசிங்கமா ஒரு வார்த்தையை கமெண்ட் பண்ணி அப்லோட் பண்ற மூலியமா உனக்கு என்ன கிடைக்க போகுது? இல்லை அவன் திருந்துருவான்னு நீ நினைக்கிறியா? இல்லைன்னா உன்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பண்றியா? அப்படி பண்றதுனால உனக்கு ஒரு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. சரிங்க, நான் கமெண்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல, ஃப்ரீடம் இஸ் இன் யூர் ஹேண்ட்ஸ். யூடியூப்ல வந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தப்பா யூஸ் பண்ணாத அப்படின்னு தான் நான் சொல்றேன். நீ நெகட்டிவா கமெண்ட் பண்ண போறியா? அதுல ஆனா 1% கைண்ட்னஸோட கமெண்ட் பண்ண அப்படின்னு தான் நான் சொல்றேன். பி கைண்ட்.